நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ஒரு வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவோம் நாங்க. இதெல்லாம் ஒருத்தனு கூட வேலை தரல. நம்ம தமிழ்நாட்டில் இந்த கல்பாக்கு அனல் மின் நிலையம் போன்ற மத்திய அரசுக்கு சொந்தமான இடங்கள்ல கூட வடநாட்டாளர் தான் போடுறான தார வேலைக்கு. நம்ம தமிழர்கள் ஒருத்தனு கூட போறது கிடையாது. இந்த 8 வருஷத்துல 42 ரூபா பெட்ரோல் வேலை மட்டும் ஏறிடுது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 700 ரூபா ஒரு சிலிண்டருக்கு மட்டும் ஏறிடுது. 4 பேர் இருக்கிறாங்க குஜராத்தில், 2 பேர் விற்கிறவங்களா 2 பேர் வாங்குறவங்களாம். வடநாட்டுல இருந்து சில அதிகாரிகள் நம்ம மாவட்டத்துக்கு வந்தாங்க. ஊராட்சியில் இருக்க நூலகத்தை பார்த்தான், ஊராட்சியில் நூலகம் இருக்குதா? மாவட்ட அளவுலயும் நூலகம் இல்லை, எங்க மாநிலங்கள் வடநாட்டுகளை காரி துப்பிட்டு இருக்கிறான். அங்க எந்த வித அடிப்படை வசதியும் கிடையாது. அதெல்லாம் போய் பார்க்கறது வக்கில்ல. இன்னைக்கு அதாவது டெல்லியில் இருக்கிற அதிகாரிகள்லாம் அமைச்சர்கள்லாம் இன்னைக்கு ஆய்வு நடத்த வரான். எல்லா துறையும் வந்து இன்னைக்கு கரண்ட் பில் இவ்வளவு வந்து உயர்ந்தது காரணம் யாருன்னா அதிமுக காரன். அந்த உதவி திட்டத்தில் கையெழுத்து போட்டது அதிமுக. கரும்பு தரல, நீ குடித்தானா? 2 அடி கரும்பு கொடுத்தானு நான் வருதா? உங்களுக்கு நான் வருதா இல்லையா? நம்மள முழு கரும்பு கொடுக்கணும். தலைவர் பார்த்தாரு, குடுறான்ட்டார். இன்றைக்கு நடைபெறுகிற இந்த விழாவில் என்னையும் பேசுவதற்காக அழைத்து எனக்கு ஒரு பெருமையை ஏற்படுத்தி தந்திருக்கிற மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், என்னுடைய அன்புக்குரிய என்னுடைய அன்பு சகோதரர் பி கே சேகர் பாபு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பேராசிரியருடைய 100 ஆண்டு நிறைவிழாவை அவர் உரையாற்றுகிற போது சொன்னதை போல இன்றைக்கு நம்முடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேராசிரியருக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை ஏற்படுத்தி தர வேண்டும். அவர் இந்த இயக்கத்திற்காக ஆற்றிய பணிகள், தலைவர் கலைஞருக்கு பக்கபலமாக இருந்து இந்த இயக்கத்திற்கு சோதனை வந்த காலத்தில் எல்லாம் அவரோடு இணைந்து இந்த இயக்கத்தை பாதுகாத்த தலைவராக இருக்கிற பேராசிரியர் அவர்களுக்கு இன்றைக்கு 100 ஆண்டு நிறைவு விழாவை நாடு முழுவதும் நடத்திட வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டு இன்றைக்கு நாடு முழுவதும் பொதுக்கூட்டங்கள், கவியரங்கள், கருத்தரங்குகள் எல்லாம் இன்றைக்கு இயக்கத்தோடருடைய ஆதரவோடு மிகச்சிறப்பாக இன்றைக்கு நடைபெறுகிறது. அதேபோல் சென்னையில் சிலையை திறக்க போகிறாரு. இந்த 7500 கோடி மதிப்பில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பள்ளிக்கூடங்களில் பள்ளி கட்டணங்கள் கட்ட வேண்டும் என்று உத்தரவு போட்டு அவருடைய பெயரால் 7500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிற முதல்வர் நம்முடைய தலைவர் அவர். நீ பேராசிரியை பற்றி சொல்லணும்னு சொன்னால் நீ முழுவதும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக 1957 ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் முதல் முதல்ல தேர்தலில் நிற்கிற போது 15 சீட்டில் நின்னாங்க. அதில் பேராசிரியர் ஒருவர், அதாவது 15 பேர் ஜெயிக்கிறாங்க நிற்கிற தொகுதியில், அதில் பேராசிரியர் ஒருவர். ஆக எழும்பூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக 57 பொறுப்பேற்கிறார். அதற்கு பிறகு 62 தேர்தலில் தோத்து போயிடுறாங்க. இந்த 15 பேர் யார் யாரெல்லாம் வெற்றி பெற்றாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் சீட்டு கொடுத்தாங்க, கலைஞர் உள்பட அண்ணா உள்பட. 62 தேர்தலில் கலைஞர் மட்டும்தான் ஜெயிக்கிறாரு, மற்றவங்கெல்லாம் தோத்துடுறாங்க. அதில் பேராசிரியர் வருவார். தோத்தது அதாவது வெற்றி தோல்வி பெற்றதுக்கு பிறகு தமிழக மேலவை உறுப்பினராக 62லேருந்து 67 வரையிலும் இருக்கிறார். 67 ஆம் ஆண்டு திருச்செங்கோடு நாடாளுமன்ற தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கிறார், வெற்றி பெறுகிறார். அதற்கு பிறகு 71, 77, 80, 84, 89, 99, 96 2001, 2006 ஆகிய 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சட்டமன்றத்தில் மிகச்சிறப்பாக பணியாற்றிய பெரியவர் நம்முடைய பேராசிரியர் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் 4 முறை கலைஞருடைய அமைச்சரவையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை, நிதித்துறை, கல்வித்துறை என்று பல்வேறு பொறுப்புகளை வகித்து நம்முடைய தமிழகம் வளர்ச்சிக்கு மிகவும் துணையாக இருந்தவர் தான் நம்முடைய பேராசிரியர்கள். 72 இப்போ எம்ஜிஆர் நம்ம இயக்கத்தை விட்டு பிரிகிற போது திருக்கழிக்குண்டத்தில் தான் முதல் முதல் எம்ஜிஆர் ஆரம்பிக்கிறார். கருத்து வேறுபாடு நமக்கு அவங்களுக்கு வருது. அவர் தான் பொருளாளர் கட்சிக்கு, அவரே கணக்கு காட்டலை அப்படின்னு சொல்லி திருக்கழிக்குண்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் தான் பேசுகிறார். இந்த கருத்து வேறுபாடு வந்ததுக்கப்புறம் அன்னைக்கு பொதுச் செயலாளராக இருந்த நாவலர், இனிமேல் இந்த ஆளை கட்சியில் வச்சிருக்கூடாது எம்ஜிஆர், ஒரு முடிவு பண்ணிடணும்னு சொல்லி கலைஞர் வானான்னு சொல்றாரு நீக்க கூடாதுன்னு. ஆக கலைஞர் அதாவது பொதுச் செயலாளர் நாவலரும் பேராசிரியர் தான் இனி இந்த கட்சியில் வச்சிருக்கூடாது, முதல்ல நீக்குங்கன்னு சொல்லி தலைவர் கலைஞருக்கே தெரியாம பத்திரிகையில் அறிக்கை கொடுத்தவர் தான் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள்.
அன்னைக்கு அந்த எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை விட்டு பிரிகிற போது தொண்டர்கள்லாம் எம்ஜிஆர் பக்கம் போயிட்டாங்க, கட்சியில தலைவர்கள்லாம் தலைவர் கலைஞர் பக்கம் நின்னாங்க. மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலை. அந்த காலகட்டத்தில் கலைஞருக்கு பக்கபலமாக இருந்து 13 வருஷம் ஆட்சி இல்லை, எம்ஜிஆர் ஆட்சி தான் இருந்தது. ஆக 13 ஆண்டு காலம் அந்த சிரமம் அந்த கலைஞரோடு இருந்து இந்த இயக்கத்தை பாதுகாத்தவர் நம்முடைய பேராசிரியர் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் 93 வை அண்ணன் கோபாலத்துக்கு வைகோ அவர்கள் நம்முடைய இயக்கத்தை விட்டு பிரிகிறார். அவர் போகிற போது தொண்டர்கள்லாம் நம்ம கிட்ட இருந்தாங்க, சில தலைவர்கள் மட்டும் அங்கே போயிட்டாங்க. ஆக அப்பேற்பட்ட காலகட்டத்தில் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேட்டுங்க, கலைஞருக்கு கொஞ்சம் மனசு வேறுபாடாகி பேராசிரியர் கண்டு வைகோ பக்கம் போயிருந்தார்னா நமக்கு சின்னமும் கிடையாது கொடியும் கிடையாது, கோபாலசாமி பக்கம் போயிருந்தோம். ஆக அப்பேற்பட்ட காலகட்டத்தில் கலைஞருக்கு பக்கபலமாக இருந்து இந்த கட்சி கொடியும் சின்னத்தையும் நமக்கு பெற்றுத்தந்த முக்கியமான தலைவர்கள் ஒருவர் பேராசிரியர், மறக்கவே கூடாது. ஆக ரெண்டு அந்த 72 93 காலகட்டங்களில் தலைவருக்கு பக்கபலமாக இருந்து தலைவர் எவ்வளோ நொந்து போனார் எங்களுக்கு தான் தெரியும், கூட இருந்தவங்களுக்கு. ஆக அப்பேற்பட்ட காலத்தில் கூட இருந்து இந்த இயக்கத்தையும் இயக்க தொண்டர்களின் பாதுகாத்த தலைவர் கலைஞரும் நம்முடைய பேராசிரியர்கள் தான் என்பதை நான் பெருத்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுயமரியாதை திருநங்களை ஆயிரக்கணக்கான திருமணங்களை இந்த இயக்கத்தில் இந்த இயக்கத்தை தோழர்களுக்கு நடத்தி காட்டியவர் பேராசிரியர்கள், கின்னஸ் புத்தகத்திலே இடம் பெறணும். அது கணக்கு எடுக்கலாம், அவங்க கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அதிக திருமணங்களை செய்து வைத்தவர் பேராசிரியர் தான் இருக்க முடியும். நானே அவர் என் மாவட்ட செயலாளர் இருக்கிற போது 500க்கும் மேற்பட்ட திருமணங்களை எங்கள் மாவட்டத்தில் நடத்திருக்கோம். ஒரு திருமணம் பண்ண ஒத்துக்காது, 100 திருமணம் தான் சேர்த்து பாரு, ஒரு திருமணம் மட்டும் பார்த்தாது, இன்னொரு திருமணம் தான் பாரு, ரெண்டு திருமணத்தை ஒன்றா பார்த்துட்டு வருவார். ஆக அது மட்டும் இல்லை, அந்த திருமணங்களில் சுயமரியாதை கருத்துக்களை மட்டும்தான் பேசுவார். ஆக இயக்கத்தோழர்களுக்கு சுயமரியாதை உணர்வை ஊட்டிய பெரியவர் நம்முடைய பேராசிரியர் அவர்கள். அது மட்டும் இல்லை, 86 இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்தது, சட்ட நகரை எரிச்சார், அதில் சட்டமன்ற உறுப்பினர் பதவி போச்சு, அவர் தான் பதவி போச்சு, சட்டமன்ற உறுப்பினர் பதவி போச்சு. அவர் பல நூல்களை எழுதியிருக்கிறார், திராவிட இயக்கத்தின் தோற்றமும் தேவையும், இவர்தான் பெரியார், மாமனிதர் அண்ணா, கழகமும் கலைஞரும், திராவிடத்தின் குரல், இனம் மொழி வாழ்வுரிமை போர், திராவிட மூமெண்ட்னு பல்வேறு அற்புதமான நூல்களை எழுதி தந்தவர் நம்முடைய பேராசிரியர்கள். ஆக இன்றைக்கு அப்பேற்பட்ட மாமனிதருக்குத்தான் இன்றைக்கு 100வது ஆண்டு விழாவை நம்முடைய தலைவர் அவர்கள் நடத்திட நமக்கெல்லாம் கட்டளையிட்டு இன்றைக்கு நாடு முழுவதும் அவருடைய 100வது ஆண்டு விழா மிகுந்த எழுச்சியோடு இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட பேராசிரியர் அவர்கள் இந்த உலகம் உள்ளவரை அவருடைய புகழ் நீடித்து நிலைத்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவருடைய வழியில் இந்த இயக்கத்தை நாம் பாதுகாத்திட வேண்டும் என்ற உணர்வை இந்த 100வது ஆண்டு விழாவிலே ஒவ்வொருவரும் ஏற்று நாம் அதை கடைபிடித்து இயக்கத்தை மேலும் பலப்படுத்துகிற பணியில் நாம் ஈடுபட வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு மத்தியில் இருக்கிற ஒரு ஆட்சி, அவங்க வந்து 2014 ஆட்சிக்கு வருகிற போது வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணங்கள்லாம் இங்கே கொண்டு வந்து ஒவ்வொருத்தருக்கும் 5 லட்சம் ரூபா நான் டெபாசிட் பண்ணோன்னு சொன்னாங்க. நாம இருக்குதா இல்லைன்னு உங்களுக்கு தெரியல, இருக்குதா இல்லையா, இதுலையும் ஒத்த நயபேசோட வரல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னு 1 வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவோம் நாங்கள், ஞாபகம் இருக்குதா, இதுலையும் ஒத்தனு கூட வேலை தரல. நம்ம தமிழ்நாட்டில் இருந்த கல்பாக்கு அனல் மின் நிலையம் போன்ற மத்திய அரசுக்கு சொந்தமான இடங்களில் கூட வடநாட்டு ஆளு தான் போடுறான தவிர வேலைக்கு நம்ம தமிழகத்தில் ஒருத்தனை கூட போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லை, 2014 காங்கிரஸ் ஆட்சி இறங்குற போது பெட்ரோல் விலை 1 லிட்டர் 60 ரூபா இருந்தது, இன்னைக்கு நான் வரும்போது கேட்குறேன் 102 ரூபா, எவ்வளோப்பா, எவ்வளோ 102 ரூபா. இந்த 8 வருஷத்தில் 42 ரூபா பெட்ரோல் விலை மட்டும் ஏறிடுது, டீசல் விலை 45 ரூபா இருந்தது காங்கிரஸ் ஆட்சி இறங்குற போது 2014, இன்னைக்கு 95 ரூபா 50 ரூபா ஏறிடுது. கேஸ் சிலிண்டர் 400 ரூபா இருந்தது, இன்னைக்கு எவ்வளோமா,
ஆயிரத்தி நூறு ரூபாய்ங்க. அதெல்லாம் எடுத்துட்டு வந்து போடுறோம் ஒரு 50 ரூபா காப்பான் இல்லையா. 1100 ரூபா இன்னைக்கு கிட்டத்தட்ட 700 ரூபா ஒரு சிலிண்டருக்கு மட்டும் ஏறிடுது இல்லையா. அதில்லாத கமர்ஷியலுக்கு போடுற சிலிண்டரு, இந்த ஹோட்டலுக்கெல்லாம் போடுற சிலிண்டரு 850 ரூபா இருந்தது, இன்னைக்கு எவ்வளோ? ஹோட்டல் யார் வச்சுக்கிறாங்க இன்னைக்கு? 1983 ரூபா இன்னைக்கு. அந்த கேஸ் மட்டும் 1133 ரூபா ஏறிடுது. இவங்க வந்து நம்மளை பார்த்து குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, காங்கிரஸ் ஆட்சி இந்த ஆட்சியை விட்டு இறங்குற போது இந்தியாவுடைய மொத்த கடன் எவ்வளோன்னு சொன்னா 53 லட்சம் கோடி. சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து எவ்வளோ? 53 லட்சம் கோடி. இந்த 8 வருஷத்தில் இவங்க வாங்கியிருக்கிற கடன் எவ்வளோ தெரியுமா? இன்னைக்கு 128 லட்சம் கோடியாக இருக்குது. இப்போ இந்த 8 ஆண்டுல மட்டும் 75 லட்சம் கோடி இன்னைக்கு கடன் வாங்கியிருக்கிறாங்க இந்த ஆட்சியில். யோகியம் போல பேசிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாத இப்ப வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி பார்த்தேன், நான் வரும்போது 4 பேர் இருக்கிறாங்க குஜராத்தில், 2 பேர் விற்கிறவங்களாம் 2 பேர் வாங்குறவங்களாம் அரசு சொத்தை. மோடியும் அமித்ஷாவும் அரசு துறைகள் எல்லாம் வாங்குற விற்கிறது. அதானி அம்பானி 4 பேரும் குஜராத்து காலங்க தான். இந்த 2 பேரும் அரசு சொத்தெல்லாம் வாங்குறது. இந்த 4 பேர் தான் சுபிட்சமாக இருக்கிறாங்களே தவிர நாட்டில் இன்னைக்கு ஏழைகள்லாம் ரொம்ப கேவலப்பட்டு போய் இன்னைக்கு நாட்டில் சின்னாபின்னமாக இருக்கிறாங்க. ஒரு நாலு நாட்களுக்கு முன்பாக வடநாட்டிலேருந்து சில அதிகாரிகள் நம்ம மாவட்டத்துக்கு வந்தாங்க. நம்ம மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் இந்த சமத்துவபுரத்தை பார்க்க வந்தாங்க. திருப்பூர் தொகுதியில் மாம்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே கலெக்டர்லாம் எடுத்து போய் காமிச்சாங்க. சமத்துவபுரம் இதாங்க, நாங்கள் இப்படிலாம் பண்ணியிருக்கிறோம் தமிழ்நாடு அரசு. ஊராட்சி உள்ளிட்ட போகிறாங்க, ஊராட்சியில் உள்ள இருக்கிற நூலகத்தை காமிக்கிறாங்க. ஊராட்சி அளவில் நூலகம் இருக்குதான் பார்க்குறாங்க, அதிசயப்பட்டு போகிறாங்க அதிகாரிகள். எங்கள் மாநிலத்தில் இது மாதிரி சமத்துவபுரமே ஊருக்கு ஊரே ஒருத்தன் ஒன்று ஒன்றும் ஆக மாட்டான், ஜாதி வேற்றுமை. இங்கே ஒரே சமூகத்தில் ஒத்தமாக வாழ்கிற பெரிய பாராட்டு, அதிசயமாக பார்க்குறான். இதை ஊராட்சியில் இருக்கிற நூலகத்தை பார்த்தான், ஊராட்சி அளவில் நூலகம் இருக்குதா, மாவட்ட அளவுலேயும் நூலகம் இல்லை எங்கள் மாநிலங்கள்ன்றான். வடநாட்டுகளை காரி துப்பிட்டு இருக்கிறான், அங்கே எந்தவித அடிப்படை வசதியும் கிடையாது. அதெல்லாம் போய் பார்க்கறது வக்கில் இன்னைக்கு அதாவது டெல்லியில் இருக்கிற அதிகாரிகள்லாம் அமைச்சர்கள்லாம் இன்னைக்கு ஆய்வு நடத்த வரான். எல்லா துறையும் வந்து நீங்கள்லாம் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க. ஆக இப்போ ஏற்பட்ட ஒரு ஆட்சி, மத்தியில் இருக்கிற ஆட்சி, அதுக்கு இங்கே இருக்கிற தலைவர்லாம் முட்டுக்கட்டை போட்டுக்கின்னு டெய்லி வாட்ஸ்அப்லலாம் நம்மளை விமர்சனம் பண்ணுறது. திமுக காரன் தும்பனா தப்பு, குஞ்சா தப்பு, நிமிந்தா தப்பு, உடனே ஒரு சுழி போட்டு பத்திரிகையில் போடுறது, இந்த வாட்ஸ்அப்பில் போடுறது, இந்த வேலை தான் பார்த்துட்டுறாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னே அதிமுக காரன் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, எல்லாம் பார்த்து உங்கள் ஊரில் நடந்தா இல்லையா ஆர்ப்பாட்டம். எதுக்கு பண்ணான்? மின்சார கட்டணம் உயர்ந்து போச்சுன்னு பண்ணான். இதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, உண்மையை சொல்கிறேன். இதுக்கு மொத்த பொறுப்பு அதிமுக காரன் தான். என்னடா நீங்கள் ஏற்றிட்டு அவங்க பேரில் பயிர் சொல்றேன்னு பார்க்குறீங்களா? உண்மை நல்லது தான். உதயின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது மத்தியில், ஒரு திட்டம். அந்த உதய ஸ்கீமில் 2006-2011 நம்மளை ஒப்பந்தம் கையெழுத்து போட சொன்னாங்க. காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போதே கலைஞர் போட மாட்டேன்ட்டார். இதில் நாங்கள் அந்த வளையத்துக்குள்ளே வந்துட்டோன்னு சொன்னால் மின்சார கட்டணம் எக்கச்சக்கமாக உயர்ந்துடும், எங்கள் மாநிலத்து மக்கள் துன்பப்படுகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்கன்னு சொல்லி கையெழுத்து போடாத ஆட்சி திமுக ஆட்சி. போன ஆட்சியில் 2010 வருஷம் ஆட்சி நடந்த அதிமுக காரன் இந்த தங்கமணி போய் கையெழுத்து போட்டுட்டு அந்த திட்டத்தில் சேர்ந்துட்டு இன்னைக்கு கரண்ட் பில்லு இவ்வளோ வந்து உயர்ந்தது காரணம் யாருன்னா அதிமுக காரன். அந்த உதய திட்டத்தில் கையெழுத்து போட்டது அதிமுக. இது பல பேருக்கு தெரியல. அதனால இன்னைக்கு நம்ம அதில் எல்லாம் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம், இவங்க பண்ண தப்பை மறைக்கிறதுக்கு நம்ம மேலே பழைய போட்டு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. ஆக இதெல்லாம் எடுபடாது. இன்னைக்கு எவ்வளோ வேலை பார்த்துருக்குறோம், எதுவுமே செய்யலை, எதுவுமே செய்யலை, என்ன செய்யலை, இன்னும் 1000 ரூபாய் கொடுக்கல, அது மட்டும்தான் செய்யலை நம்ம. இதை தவிர வேறு என்ன குறை சொல்ல முடியும்? நீங்கள் இப்போ கூட கொடுக்க போடுறதா? நீங்கள் இப்போ அதாவது ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறோம் கேட்டுங்க. கலைஞராக இருந்தாலும், கலைஞரின் மறு உருவாக இருக்கிற நம்முடைய தலைவர் தளபதியாக இருந்தாலும், தேர்தல் அறிக்கை சொன்ன திட்டங்களை எல்லாம் செய்து காட்டக்கூடிய தலைவர்கள் நிச்சயம் கொடுப்பார். நடுரோட்டில் விட்டு போயிட்டானுங்க, நிதி ஆதாரம் இல்லாமல்.
2011 ஆட்சி விட்டு இறங்கிற போது 96000 கோடி தான் கடந்தது தமிழ்நாட்டினுடைய கணக்கு. அதிமுக ஆட்சி விட்டு போகிற போது 6.5 லட்சம் கோடியை கடன் வச்சுட்டு போயிட்டான், நிராயுத பணியை விட்டு போயிட்டான், கஜானாவை காலியாக்கிட்டு போயிட்டான். இதெல்லாம் சரி பண்ணி தான் நீ ஆட்சி நடத்துகிற தலைவராக நீ சிரமப்பட்டு ஆட்சி நடத்திட்டு இருக்கார். நீ கரும்புக்கு வர ஆர்ப்பாட்டம், இன்னைக்கு கரும்பு தரல, நீ குடுத்தியானா 2 அடி கரும்பு கொடுத்தாங்க, நான் வருதா உங்களுக்கு நான் வருதா இல்லையா? நம்மள முழு கரும்பு கொடுங்க தலைவர் பார்த்தாரு குடுறான்ட்டார், இன்னைக்கு கொடுக்க சொல்லிட்டார. போன வருஷம் வெள்ளம் ஒழிவிச்சுட்டான், சரி நம்மளுக்கு ஏன்டா வம்புன்னு 1000 ரூபா கொடுத்துட்டார் தலைவர். நீ போய் வெள்ளத்தினை கடையில் போய் வாங்கிக்கன்னு சொல்லிட்டு இல்லையா? ஆக இதெல்லாம் வைத்தறிச்சல் தாங்க முடியல, ஏதாவது சிக்கல்ல மாட்டுவாங்களா, ஏதாவது ஒரு போராட்டத்தை கலப்பி விட்டு இன்னைக்கு ஆட்சியை கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு எதிர்கட்சிகள் பிஜேபி போன்ற கட்சிகள்லாம் இன்னைக்கு முட்டுக்கட்டப்பட்டுன்னு இது மாதிரி வேலை பார்த்துக்கிறாங்க. இன்னும் வேலை பார்க்கல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், தலைவர் சொன்னார் தேர்தல் அறிக்கையில் நகர்ப்புறத்தில் இருக்கிற பெண்கள்லாம் இனிமேல் பேருந்துகள் இலவச பஸ் பாஸ் கொடுத்தாரா இல்லையா? திருமண உதவி திட்டத்தை நிறுத்திட்டீங்களான்றான் அதிமுக. என்ன காரணம் நிறுத்துறதுக்கு? நம்ம கட்சி தானே கூட்டம் சொல்ல வேண்டியதானே. அதிமுக ஆட்சி போகிற போது இந்த அப்ளிகேஷன் வாங்கி வச்சானுங்களா, திருமண உதவி திட்டத்துக்கு அப்ளிகேஷன் 3.5 லட்சம் அப்ளிகேஷன் வாங்கி ஆபீஸ் ஏறுது. எவ்வளோ? 3.5 லட்சம் அப்ளிகேஷன் வாங்கி கிட்டத்தட்ட 3.5 வருஷமா பணமே கொடுக்காம எல்லா அப்ளிகேஷனும் அந்தந்த ஆபீஸ்ல இருக்குது. நாம ஆட்சிக்கு வந்த உடனே தலைவர் கணக்கெடுக்க சொன்னார். முதல்ல நான் கொடுத்த தாம்பரத்தில் கொடுத்தோம், முதல்ல நான் டிஆர் பாலன் ராஜா எல்லாம் வந்து கொடுத்தோம், ஒரு 300 பேர் கொடுத்தோம். முதல்ல ஆட்சிக்கு வந்த உடனே வந்தாங்க, யார் தெரியுமா வந்தது? 5 வயசு பையனோட வந்தாங்க. அப்பா மனு போட்டது கல்யாணத்துக்கு முன்ன, பணம் வாங்கிறது 5 வயசு குழந்தையோட வாங்கினாங்க. இதை விட கேவலம் இருக்க முடியுமா? இவன் சொல்றான் திருமண உதவி திட்டத்தை நிறுத்திட்டீங்கன்னு. 3.5 லட்சம் அப்ளிகேஷன் எவ்வளோ பணம் தருது தெரியுமா? கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் தரணும். இவன் வச்சுட்டு போயிட்டான், தலைவர் பார்த்தார் அந்த திட்டத்தை நிறுத்திடுங்க, இனி 6வதுல இருந்து 12வது வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு பெண்களுக்கு மேல் படிப்பு படுகிற போது 1000 ரூபாய் கொடுக்குற நீ அறிவிச்சு லட்சக்கணக்கான பெண்களுக்கு நீ பணம் கொடுக்கலையா? சொல்லுங்க பாருங்க. இதெல்லாம் நீ பண்ண அயோக்கியத்தனத்தில் நாங்கள் அந்த திட்டத்தை எடுத்து வேறு திட்டத்தை போடுகிற போது நீ விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிற, என்ன நியாயம்? உன் ஆட்சியில் என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணீங்க? எங்கள் சாகபாத்மா எடுத்துக்கா, 2500 கோடி ரூபாய் கோயில் சொத்தை மீட்டு தந்திருக்கிற அமைச்சர்ரா, என்ன அமைச்சர்? என் ஊரில் கூட ஒருத்தர் என்ன பண்ணா, உழப்பாங்கன்னு ஒரு ஊர், ஒரு 1.5 ஏக்கரா இருக்கும், அது மதிப்பு கிட்டத்தட்ட 25 கோடி இருக்கும். இப்போ வெள்ளம் வந்தது இல்லை, அது வழியாக ஒரு காவா போகுது, அந்த கோயில் இடத்த மடக்கி பட்டை அவன் பேரில் போட்டுன்னு 150 மாடு வளர்த்துட்டுருக்குறான். ஒரு மாடம் 5 லிட்டர் 20 லிட்டர் பால் கறக்கும். சுற்றி வீடு இருக்குது, மாடு இருக்குது, மொத்தம் அந்த காவா தண்ணி இந்த வடிகால் போகிறது பாருங்க, பிடபிள்யூ சேனலில் அதுலேயே அந்த சாணி ஈனி எல்லாத்தையும் வைக்கலாம் போட்டு காவா அடைச்சிட்டு இருக்குது. இந்த அடைப்பு காரணம் என்னன்னு போய் பார்த்தா தான் இவர் மாடு வளர்த்த கதை எங்களுக்கே தெரியுது. அதுக்கப்புறம் எடுத்தோம், யார் ராயமா வீடுகள்லாம் இருக்கிற இடத்துல மாடு வளர்க்குறான்னு பார்த்தா இது கோயில் இடம், கோயில் இடத்துல பட்டாயம் பேரில் போட்டுக்கிறான். அதை கேன்சல் பண்ணி அந்த 25 கோடி ரூபாய் சொத்தை என் தொகுதியிலே மீட்டு இருக்கிறார். தமிழ்நாடு முதல் 2500 கோடி இந்த 10 வருஷத்தில் அதிமுக பண்ண அயோக்கியத்தனம். அது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் நீ கோடி கோடியாக கொள்ளையடித்து இன்றைக்கு அதையெல்லாம் நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நான் பெருத்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஆட்சியில் போன ஆட்சியில் இப்போ நமக்கெல்லாம் விவசாயம், நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க, விவசாய பகுதியில் இன்னைக்கு இப்போ இந்த ஆட்சி வந்த 1.5 வருஷத்தில் 1.5 லட்சம் பேருக்கு இலவச மின்சாரம் தந்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி. போன 10 வருஷத்தில் 48,000 பேர் தான் கொடுத்துருக்குறான் அப்ளிகேஷன் போட்ட ஆளுக்கெல்லாம், இன்னைக்கு இலவச மின்சாரம் தந்து அந்த ஏழைகளை பாதுகாத்திருக்கிற அரசு நம்முடைய அரசு என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, அரசு மாணவர்களுக்கு அதாவது நகர் கிராமப்புறத்தில் படிக்கிற மாணவர்கள்
தொழில் கல்வி படிக்கணும்னா 7.5% இடந்தது. அந்த மாணவர்கள் படிக்கிற அந்த கல்வி கட்டணத்தை கூட அரசே செலுத்தும் என்று அறிவித்து அந்த கட்டணத்தை எல்லாம் தாயுளத்தோடு செலுத்துகிற முதல்வர் நம்முடைய தலைவர் என்பதை நீங்க எல்லாம் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எங்க துறையில மட்டும் நான் சொல்றேன், மூணு வகையான சுய வேலை வாய்ப்பு திட்டங்கள் இருக்கு எம்எஸ்எம்இல. இதுல 586 கோடி மானியம் கொடுத்து 2,343 கோடி ரூபாய் கடன் வழங்கி 16,746 படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி மந்திராதிங்க. நம்முடைய தலைவர் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்று இந்த குறுகிய காலத்தில் 2,22,470 கோடி முதலீட்டில் 197 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு இதுவரை 339,650 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு தொழிற்சாலைகள் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் அமைந்து கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நாட்டில் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நாளைக்கு கூட மகளிர் திட்டத்தை கடன் உதவி வாங்குகிறார், திருச்சியில் ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட 4,000-5,000 கோடி தமிழ்நாடு முழுவதும் மகளிர் சுய உதவி குழு கடந்தனர். 2,500 கோடி ரூபாய்க்கு மேல மகளிர் சுய உதவி குழுக்கள் வாங்கி கடனை தள்ளுபடி பண்ணார். அதேபோல விவசாயிகளுடைய கடன் 3,000 கோடி, 5,000 நகை வச்சவங்களெல்லாம் கூட்டு வாங்கல, அந்த பணத்தை கொடுத்து நகையை திருப்பி கொடுத்த ஆட்சி திமுக ஆட்சி இல்லையா. நாங்கள் இவ்வளவு வேலையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம், நீ வந்து ஒண்ணுமே பண்ணாத போன ஆட்சியில கொள்ள மட்டும் ஆட்சிட்டு எங்கள் ஆட்சியை பற்றி குறை சொல்லிட்டு இருக்கிறேன், என்ன நியாயமாக சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் மக்கள் மத்தியில் எடுபடாது. ஆக வருகின்ற காலங்களில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. இன்னைக்கு தலைவருக்கு அப்புறம் திமுகவே இல்லைன்னா கலைஞர் இறந்துட்டாரு, இனிமேல் திமுகவில் தான், இனிமேல் திமுக அழிச்சு போச்சு, இனிமேல் அதுக்கெல்லாம் தலைவரில் யாரும் உருப்பட முடியாதுன்னா கலைஞர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த இயக்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு தலைவர் தளபதி மூணு மிக பெரிய தேர்தலை சந்திச்சாரு. நாடாளுமன்ற தேர்தல் 39 இடத்துல ஜெயிச்சோம், நீங்க கேட்கலாம் கலைஞருக்கு 40 இடத்துல ஜெயிச்சோம்னு சொல்லி, அதை விட இதுதான் பெரிய வெற்றி என்னன்னு கேக்குறீங்களா. ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் சாதாரணமா ஜெயிக்கல, 5,00,000 ஓட்டு 4,50,000 ஓட்டு 4,00,000 ஓட்டு ஜெயிச்சாங்க. ஏன் நம்ம டிஆர் பாலியல் தொகுதியில் எவ்வளவு ஓட்டு ஜெயிச்சாரு, 5,50,000 ஓட்டுல ஜெயிச்சாரு இல்லையா. இது நம்ம தொகுதி தான், நம்ம நாடாளுமன்ற தொகுதி, எங்கிட்ட 4 தொகுதி இது இல்லையா, மிகப்பெரிய வெற்றி பெற்றோம். அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றோம். நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் சுத்தமா அதிமுக யாரை கட்டி 90% மேல மொத்த இடங்களில் நாம ஜெயிச்சோம். இந்தியாவே திரும்பி பார்க்க வைத்த தலைவராக நம்முடைய தலைவர் எல்லாம் திரும்பி பார்த்தான். இவ்வளோ பெரிய வெற்றியா, ஆட்சியை பிடிச்சாங்க உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வெற்றி, தலைவருக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இந்தியா முழுவதும். அந்த செல்வாக்கை மீண்டும் தக்க வைக்கணும்னு சொன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் உயிரை கொடுத்தாவது நாம் வெற்றி பெற வேண்டும். இவெல்லாம் சாதாரணமாக விட்டுற மாட்டான் பிஜேபிக்காரெல்லாம், நமக்கு எவ்வளோ தொல்லை கொடுக்கணும் கொடுப்பான். இதெல்லாம் எதிர்த்து தான் நாம் வெற்றி பெறணும். அதனால் வருகை தந்திருக்கிற இயக்கத்தொடர்கள் கடுமையாக உழைப்போம், வருகின்ற தேர்தலில் எதிரிகளை வீழ்த்துவோம். அந்த உறுதியை பேராசிரியருடைய 100வது விழாவிலே சபதமேற்று பணியாற்றுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.